காலா பிரான்ஸ். தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஜகவானது திமுகவோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, ஆனா ஸ்டாலின் வந்து திட்டவட்டமா பாஜகவோட கூட்டணி வச்சுக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சுட்டாங்க. ஏன்னா தமிழகத்துல இருக்க மக்கள் பாஜகவுக்கு கடுமையா வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஸ்டாலின் பாஜகவோட கூட்டணி வச்சா வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா தோல்வியை சந்திப்போம் அப்படின்னு ஸ்டாலினுக்கே தெரியும். அதனாலதான் பாஜகவோட கூட்டணி வச்சுக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சுட்டாங்க. இந்த விஷயம் குறித்து திமுகல இருக்க நிறைய பேர் ஸ்டாலின் வந்து நல்ல முடிவு எடுத்திருக்காங்க, கட்சியை கண்டிப்பா ஸ்டாலின் சிறப்பா வழிநடத்துவாங்க அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீமான் பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையா வந்து பேசியிருக்காங்க. சீமான் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஸ்டாலின் வந்து திமுக கட்சியோட தலைவர் பொறுப்பை ஏற்கும் போது பாஜகவுக்கு எதிராக வந்து பேசியிருப்பாங்க. இந்தியா முழுவதும் காவிமயமாக்க மோடியோட முயற்சியை முறியடிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் வந்து பேசியிருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் நம்ப முடியாது, ஏன்னா ஏற்கனவே திமுக தான் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் மறந்துட்டாங்களா? சாதாரண பாஜகவை இந்த அளவு ஆகிறதுக்கு காரணமே திமுக தான். ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தலப்ப பாஜக கிட்ட திடீர்னு வந்து திமுகவானது ஆதரவு கேட்டாங்க. இப்ப வேற தேர்தல் வரப்போகுது, எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், சொல்லவே முடியாது. ஸ்டாலினை வந்து நம்புறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஸ்டாலின் வந்து இப்ப பாஜகவுக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே கட்சியில இருக்க துரைமுருகன் வந்து பாஜக எல்லாம் தீண்டத்தகாத கட்சி கிடையாது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸ்டாலின் வந்து பாஜகவுக்கு எதிராக வந்து பேசினதுக்கு காரணமே அமித்ஷா வந்து கருணாநிதியோட நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வரல அப்படிங்கறதுக்காண்டிதான் கோபமா பேசியிருக்காங்க அப்படின்னு சீமான் வந்து ஸ்டாலினை பத்தி கடுமையை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் திமுக தரப்பினரிடையே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.